அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, வீடியோவில் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்ரு. வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களா டொமஸ்டிக் பர்பஸுக்கு, அல்லது யூஸ் பண்ணுறாங்களா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்ருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 லிட்டர்ஸுங்க கெப்பாசிட்டி. 3 லிட்டர்ஸில் வந்து கிராம்டன் கம்பெனிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலிரியம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ மாடலுங்க. இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது. அதாவது இது கொஞ்ச நாளைக்கு சீக்கிரமாக நல்லா இதாகவும் காயிலோட குவாலிட்டி தகுந்த மாதிரி அந்த காப்பர் கோட்டிங் முன்னி கோட்டிங் மாதிரிங்க. இதோட ஃபுல் செட்டப்பு இதாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்க கிராம்டனோடதுங்க, கிராம்டனில் வருதுங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்க காயில் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது போட்டுக்கு ஒரு 8 மாதம் தான் ஆகுது. இப்போ வீட்டில் வந்து என்னோடய வீட்டில் தான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த காயில் வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடுச்சு. இந்த காயில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் இப்போ வந்து புது காயில் வந்து நம்ம இப்போ இது வாங்கிட்டு வந்திருக்குங்க. இதுதான் வந்து புது காயில். இப்போ இந்த காயிலோட ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 550 ஆகுதுங்க. ஆக்சுவலாக இந்த காயிலோட ரேட்டு, இது புது காயிலுங்க. இது பழைய காயில், ஃபுல்லாக எல்லாம் போயிடுச்சுங்க. இது புது காயில். இதோட MRP இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் தான் வாங்கினேங்க. கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன். இதோட MRP வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஸ்டெட் ஆஃப் ஆல் டேக்ஸ்னு சொல்லிட்டு MRPலாம் போட்டிருக்காங்க. ரேட்டு ப்ரைஸ் எல்லாமே வருங்க. 640 போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது 550 கொடுத்தாங்க. 3000 வாட்ஸுங்க. இதோட இது வந்து பார்த்திங்கனாக்கா 3 கிலோவாட்டுங்க இந்த கெப்பாசிட்டி காயில். 3 கிலோவாட்னா இது எப்படின்னா ஒரு மணி நேரம் உங்களுக்கு இந்த காயில் கண்டினியூவாக அந்த ஹீட்டரை நீ ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட்லேருந்து 3.5 யூனிட் கன்செக்ஷன் ஆகுங்க. இதுதான் அது உள்ளுக்குள்ளே உள்ள பவுலுங்க. இதுக்குள்ளே தான் இதாகி நமக்கு வருங்க. இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. இது வந்து SSங்க, 304 அப்படிங்கிற மெட்டீரியல், ஃபுட் கிரேடில் வரும் இல்லைங்களா அந்த மெட்டீரியலுக்குங்க. 304 L அப்படிம்பாங்க. இது SSங்க ஃபுல்லாக. தண்ணியெலாம் எந்த ஒரு ஹார்ட்னஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா தெர்மோசெட்டு, இதில் 2 வருங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ எலக்ட்ரிக்கல் வாட்டர் ஹீட்டருக்கு போட்டிருப்போம். அதில் வந்து அதை பற்றி ஃபுல்லாக எப்படி ஒர்க் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் இதில் 2 தெர்மோசெட்டு வருங்க. எல்லாமே சீரியஸாக தான் பண்ணியிருப்பாங்க. 230 வோல்ட்டுங்க பார்த்தீங்களா. இது வழியாக தான் தண்ணி நமக்கு இன்லெட் உள்ளே போகுங்க. இதில் தான் தண்ணி உள்ளே போயிட்டு ஹீட்ரு வந்து நம்ம இப்படி தான் மாட்டியிருப்போம். இங்கே தண்ணி உள்ளே போயிட்டுங்க. இந்த தண்ணி மெல்ல வந்து மறுபடியும் வந்து நமக்கு சுடு தண்ணி வர நமக்கு அவுட்லெட் வருங்க இல்லைங்களா. இப்போ இந்த தண்ணி போங்க உள்ளே போகுதுங்களா. இதிலேருந்து நமக்கு நார்மலாக அந்த தண்ணி போக போக இங்கேருந்து நமக்கு மேலேருந்து நமக்கு தண்ணி வருங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்க இதில் அவுட்லெட் வரும்போது இந்த தண்ணி உள்ளே இன்லெட், இந்த பைப்பில் இன்லெட் போகுது. இதுலேருந்து வந்து நமக்கு அவுட்லெட்டு ஹாட் வாட்டர் வருங்க. எப்போதுமே ஹாட் வாட்டர் வந்து கோல்டு வாட்டர் கீழே தான் இருக்கும், ஹாட் வாட்டர் மேலே தான் இருக்கும். ஏன்னா டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டரோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ஹாட் வாட்டர் டென்சிட்டி வந்து கம்மியாகிடும். அதனால் மேலே வந்துடும். இது 2 தெர்மோசெட்டும் சென்சிட்டிவ் ரெண்டுக்கும் கட் ஆஃப் பண்ணி இன்கேஸ் ஒன்று ஒர்க் ஆகலைனாக்கா ஒன்றுக்கு ரெண்டுமே சீரியஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இதை இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணுவோம். இப்போ இந்த காயில் வந்து இதில் பிட் பண்ணுங்க, இதில் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே இதை பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஹீட்டை வந்து வெளியில் விடாமல் இருக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட் போட்டணும். ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகி ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஹீட்டு உள்ளே வந்து ஸ்டோரேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இது அடி பாடிங்க. இது எல்லாத்தையுமே மொத்தமாக வச்சு பிட் பண்ணி நம்ம கடைசியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்ப்போங்க. எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவோம். அசம்பிள் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம இதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டோம். அந்த எலக்ட்ரிக்கல் வாட்டர் ஹீட்டரில் கம்ப்ளைண்டான காயில் அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ இந்த காயில் வந்து எப்படி ப்ராப்ளம் வருது என்னன்னாக்கா, அதுக்கு ஒரே ஒரு வழிங்க, சால்ட் வாட்டர் கண்டாமினேஷன் அதிகமாக, ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்துச்சுனாக்கா இந்த காயிலில் போய் ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த காயிலில் ஏறி பார்த்தீங்களா உடச்சா உடஞ்சிட்டே வரும். இந்த காயிலில் போய் சால்ட்டு ஃபார்ம் ஆகிறதுனால உள்ளே ஷார்ட் ஆகிங்க. உள்ளே உள்ளது பூராமே உங்களுக்கு இதில் வந்து 2 டைப்பான காயில் இருக்குங்க. ஒன்று வந்து ப்யூர் காப்பரில் இருக்குங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே பிராஸ் கோட்டிங் வர மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு பிராஸில் இருக்குது ப்ளஸ் காப்பரில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காப்பருங்க, ஒரு காப்பர் தான். மட்டும் தான் இந்த சால்ட்டு போய் ஃபார்ம் ஆகி தான் ஃபுல்லாக கண்டாமிட்ட இது இதில் போய் காயில் வந்தோட ஹீட்டு நமக்கு என்னாச்சுனாக்கா இந்த காயில் மட்டும் தனியாக இருந்தனாக்கா உங்களுக்கு இதாகும். ரெண்டாவது இந்த இடத்துல பாருங்கள் டேமேஜ் ஆகிடுச்சு காயில் ஃபுல்லாகவே பாருங்கள். இத்து போச்சு போகிறீங்களா, கான்டெக்ட் வந்து விட்டுருச்சு. அப்படி இருக்கும்போது சூடு ஆகாது. இந்த அளவுக்கு திக்னஸ் போய் ஸ்டோரேஜ் இதில் ஆனதுனால ஹீட் ஆகிறனால அந்த காயில் எடுத்துகிட்டு இப்போ ஃபுல்லாக இதில் மாட்டோம். இது வந்து கிராம்டன் சோலியம் அப்படிங்கிற மாடலில் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளதுங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கெப்பாசிட்டி அதோட இதெல்லாம் இதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டருங்க, டெஸ்டருமாங்க அதுங்க, ஸ்க்ரூ டிரைவருங்க, கட்டிங் பிளரு, 11 நம்பர் ஸ்பேனர் 2 வேணுங்க. அது இல்லாமல் டீ ஸ்பானர் வந்து பார்த்திங்கனாக்கா 8 நம்பர் 1 வேணுங்க. 8 நம்பரில் வந்து இந்த காயில் கலட்டுறது கரெக்டாக இருக்குங்க. இதில் பாருங்கள் நேம் பிளேட்டில் இது கிராம்டன் கம்பெனிங்க. போட்டது இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 மந்த் தான் ஆகுது. பட் ஆனால் காயில் போயிடுச்சு. 1 இயர் வாரண்டி கொடுத்தாங்க.
சரி, என்னோட ப்ரொஃபஷனல் வந்து யூடியூபர் கிடையாதுங்க, பட் ஆனால் எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் வந்து சோலார் வாட்டர் ஹீட்ரு, சோலார் பவர் பிளான்ட்டு ப்ளஸ் வந்து ஆர்ஓ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறனால நான் இதை வந்து இப்போ என்னோடய வீட்டில் நானே இதை இப்போ சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ இதோட ஃபெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கிராம்டனு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 230 வோல்ட்டு 15 ஹெர்ட்ஸுங்க, அதேமாரி 3000 வாட்ஸ் வரைக்கும் தாங்க, கெப்பாசிட்டி வந்து 3 லிட்டருங்க, இன்ஸ்டன்ட் கெப்பாசிட்டி, இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டருங்க இது, இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரு. இதில் வந்து மெயினாக முக்கியமாக எல்லோரும் கேட்பாங்க, நாங்கள் வந்து வாட்டர் ஹீட்டர் மாற்ற போகிற இடத்துல எல்லாமே நம்ம வீட்டில் இப்போ வாட்டர் ஹீட்டருக்கு வந்து ப்ரெஷர் பம்பு இந்த சிஸ்டம்லாம் போட்டிருப்பாங்க, இப்போ அதில் வந்து நார்மல் வாட்டர் ஹீட்டர் எலக்ட்ரிக்கல் வாட்டர் ஹீட்டர் போடலாமல் கேட்பாங்க, அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 6.5 bar வரைக்கும் இதில் போடலாங்க பாருங்க, ரேட்டட் ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் வாட்டர் ஓவர் கட் வீடு ஃபுல்லாக ப்ரெஷர் பம்ப் போட்டிருப்பாங்க, ப்ரெஷர் பம்ப் போகிற இடத்துல இந்த வாட்டர் ஹீட்டர் போடலாமா போடணுமா அப்படிம்பாங்க, பட் ஆனால் இது போடலாங்க. 3 kW இன்ஸ்டன்ட் வந்து 3 லிட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் கிட்டு கெப்பாசிட்டி இது, கிராம்டன் உள்ளது, 6.5 bar வரைக்கும் இது இதாகும். இண்டிவிஜுவல் வீடுனா பிரச்சனை கிடையாதுங்க, வில்லாவில் டோட்டலாக கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி என்ன இதுங்கிறத கன்சல்ட் பண்ணி தான் வாங்கி நம்ம மாட்டணும். எல்லா வாட்டர் கிட்டர் மாதிரியும் நம்ம இது பண்ண முடியாது. இப்போ இதில் கிராம்டனில் நீங்கள் போகும்போது கிராம்டனில் இந்த மாடல் செப்பரேட்டாக இந்த மாடலுங்க இருங்க, இந்த மாடல் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கேட்டு போட்டிங்கனாக்க உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ரெஷர் வந்து 6.5 bar வரைக்கும் தாங்குங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் தான் இப்போ இன்லெட் அவுட்லெட்டுங்க, இப்போ நம்ம இதை மாட்டி இதை ஆன் பண்ண போகிறோம், ஹீட்டிங் செக் பண்ண போகிறோம், ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். இப்போ ஹீட்டர் வந்து இது மாட்டியாச்சு, மாட்டி ஆன் பண்ணியாச்சு, இப்போ வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு, இந்த ரெட் லைட்டு க்ரீன் லைட்டுங்க, நல்லா ஃபுல் டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுச்சு, அந்த க்ரீன் லைட் ஆஃப் ஆகி ரெட் லைட் மாட்டி எறிவிங்க, அதுக்கு தான் அந்த ரெண்டு தெர்மோசெட் உள்ள இருந்துச்சுங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு, தண்ணி உங்களுக்கு வந்து ஹீட் ஆகி நல்லா வந்துச்சுங்க, ஹாட்டாக எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, குளிச்சாச்சுங்க, தண்ணி வருதுங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி சூடாக வருது, ஹீட் ஆகிடுங்க. ஓகே ஓகேங்க, வேலை இது போல் தகவல் வேணுங்கிறது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.